நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ரெசிபி தான், ஈஸியாக ரொம்ப 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட பண்ணலாம், ஒருவேளை உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட நெய் இல்லைன்னு ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயை வந்து சூடு பண்ணி கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரெலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேய்ச்சி தேய்ச்சி பிசைறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வருங்க பரோட்டா மாவு. இப்போ இதில் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைங்க, ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. இப்போ இதை வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு துணியில் லைட்டாக தண்ணி நினச்சி இப்படி மேலே போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை நான் மூடி வச்சேன். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்படி எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதை மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இதை வந்து இதை இப்படி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு இது கூட கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மேலே எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஒன்று எடுக்கலாம். எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. ப்ரஷ் வச்சு நல்லா எண்ணெய் தடவி இதை வந்து அப்படியே நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். கையை வச்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கல் வச்சு தேய்ச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கை வச்சே தேய்ச்சிக்கோங்க. இப்போ சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக தின்னாக இருக்கணும். ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பரோட்டா வந்து நல்லா வராது. இப்போ இதை நல்லா தேய்ச்செடுத்தாச்சு பெருசாக. இப்போ இதை வந்து கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே நல்லா எண்ணெய் தடவிடலாம். இதுக்கு மேலே நல்லா எண்ணெய் தடவிடலாம். இந்த பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் போடணும். எண்ணெய் தான் இதோட மெயினான இதுவே. இது போடலை அப்படின்னா பரோட்டாவே நல்லா வராதுங்க. இதுக்கு மேலேலாம் எண்ணெய் நல்லா தடவிட்டு ஒரு கத்தியை வச்சு நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க தனித்தனியாக. இப்போ நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்போ வந்து கத்தியை வச்சு நம்ம வெட்டிடலாம். இப்படி லைன் லைனாக வெட்டணும். ஆல்ரெடி நம்ம கோதுமை மாவில் பண்ண பரோட்டாவை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கோதுமை மாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வெட்டிடலாம். இந்த மாதிரி வெட்டியாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணலாம், இல்லைனா அப்படியே நீங்கள் தள்ளிட்டு வரலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணாலும் பரோட்டா சூப்பராக தான் வரும். இப்போ இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணவுடனே இதை நல்லா இழுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நம்ம கையாலே இப்படி சுற்றி இப்படி வச்சிடலாம். அவ்வளோதான், இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் இதை நல்லா அமுத்திக்கலாம். அமுத்திட்டு இதை வந்து இப்படி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருந்த ரோலே இந்த மாதிரி நல்லா கையை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. இல்லைனா சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டு எடுத்துட்டு போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பரோட்டா ரெடி.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பரோட்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, அதோட ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நைட்டு டின்னருக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நைட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பரோட்டா சாப்பிட்லாம். எப்போவுமே கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷைனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.